பூந்தமல்லி அருகே உள்ள தனியார் பள்ளியில் தமிழர் திருநாளான பொங்கல் விழா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடினர். மாணவர்கள் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை மற்றும் மாணவிகள் புடவை அணிந்து பூந்தமல்லி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து பேரணியாக பள்ளி வளாகம் வரை சென்றனர். ஆங்காங்கே தமிழர் பாரம்பரிய நடன நிகழ்ச்சியான மயிலாட்டம், நாட்டுப்புறப்பாட்டு உள்ளிட்ட நடனங்களை ஆடி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி தலைமை ஆசிரியர் சந்திரன், நகர்ப்புற மக்களிடையே தமிழர் பாரம்பரியத்தை வெளிக்காட்டவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டதாக தெரிவித்தார். பண்பாடு நம்முடைய காலப்போக்கில் கொஞ்சம் மங்கிக்கினே வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது நகர்ப்புறங்களில். அதனால் அந்த நகர்ப்புறங்களில் ஒரு விழிப்புணர்வு உருவாக்கணும்ட்டு ஒரு பெரிய எனக்கு ஒரு இராத ஆசையாக இருந்தது. அந்த ஆசையை நம்ம சரி பண்ணணுன்றதுக்காக நான் இந்த ஆண்டு இந்த விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடணும்ட்டு முடிவெடுத்து பண்ணுறோம். நம்ம இதுக்கு எல்லா பெற்றோர்களும் அருமையான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.